மத்தியிலும் உரிமையாளர் கையெழுத்து வச்சிருக்கீங்க. சரி அண்ணா, ஸ்டார்ட் பண்ணுங்க, நேரமா இருக்கு.
தமிழ் மக்களுடைய சொந்த காணிகள் உரிமை காணிகள் இந்த காணிகளை ஒவ்வொரு விதமாக பறிக்கின்ற நோக்கத்திலே நடாத்தப்படுகின்ற இந்த நில அளவைகள் நாங்கள் பாட்டுவதற்காக நாங்கள் அல்ல, உண்மையாகவே அந்த காணி சொந்தக்காரர்கள் இங்கு திரண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவியாக அவர்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் வந்திருக்கின்றோம். அவர்களுடைய அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக நாங்கள் இந்த போராட்டத்தில் இங்கே கலந்து கொள்கிறோம். இது தொடர்ச்சியாக பல இடங்களிலே நடந்து வருகின்றது. பல இடங்களிலே நாங்களும் இதை நிறுத்துவதற்கான முயற்சி எடுக்கின்றோம். அரசு இது வந்து தனிப்பட்ட முறையிலே இங்கே இருக்கக்கூடிய இராணுவமோ அல்லது கடற்படையோ செய்கின்ற விஷயம் அல்ல. இது நிச்சயமாக ஒரு கொள்கை ரீதியாக அரசு தமிழ் மக்களுடைய காணிகளை குறைத்து அவர்களை நிலமற்றவர்களாக்குவதற்காக விடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சி. இதை நாங்கள் தொடர்ந்து நிப்பாட்டுவோம். அது மாத்திரமல்ல, இப்படியான செயற்பாடுகளை முழுமையாக நிப்பாட்டுவதற்கு நாங்கள் முழுமையாக தொடர்ந்தும் நடவடிக்கை எடுத்து அதை நிப்பாட்டியே தீர்வோம். எதிர்ப்பை காட்டிக்கொண்டிருக்கின்றோம். அவர்களும் அது நேவியாக இருக்கட்டும், எந்த படையினராகவும் இருக்கட்டும், முழுக்க முழுக்க கரையோரத்தை அண்டி முழு நிலத்தையும் ஆக்கிரமித்து கொண்டு போகின்றார்கள். கேட்பதற்கு ஆள் இல்லை. இந்த இடம் ஆக்கிரமிக்கப்படும் போது 10 வருடங்களுக்கு முன்பே இதை பற்றி நாடாளுமன்றத்தில் நான் பேசியது நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. அவர்களுடைய தூர நோக்கொண்டு இங்கே தெரிகிறது. பாருங்கள், பொன்னாலை சந்தியிலிருந்து இதுவரை வீதி போட்டுக்கொண்டே போகின்றார்கள். அங்கிருந்து அராலியூடாக நேராக வெகு விரைவில் அந்த பழைய பாதை போடப்படும். அங்கே நாகதீபம் என்று சொல்வாங்க, நயனா தீபம் இருக்கின்றது. அதை தொடுத்து இதை ஒரு பௌத்த ஆக்கிரமிப்பு இடமாக மாற்றுவதற்குத்தான் அவர்கள் முனைக்கின்றார்கள். இந்த இது ஒரு என்ன சொல்வது, மிகவும் சாதுரியமாக அவர்கள் செயற்படுகின்றார்கள். விரைவில் இந்த தோட்டுக்கள் போடப்பட்ட பின்பு இங்கே யாத்திரிகள் என்ற போர்வையில் பல பெரும்பான்மையின மக்கள் வரப்போகின்றார்கள். இவற்றை எல்லாம் நாங்கள் வரும் முன்னே காக்க வேண்டும். இன்று நடத்தும் இந்த போராட்டம் கூட எங்களுக்கு வெற்றியளிப்பதாக இருந்தாலும் அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், சூழ்ச்சிகரமான திட்டங்கள், நாங்கள் அதை அறிந்து நிப்பாட்டுவதற்கு முடிவெடுக்கலாம். இந்த மாநில நிலங்களை கொடுக்கவும் அபகரிப்பை நிறுத்தவும் அபகரிக்கப்பட்ட நிலங்களை அந்த மக்களிடமே சொந்தக்காரர்களிடமே விட வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் பாரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக விரைவிலே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி தீர்மானம் எடுக்க இருக்கின்றோம். இது ஒவ்வொரு நாளும் காலமையும் மாலையுமாக எங்களுடைய சொந்த நிலங்களை பாதுகாப்பதற்காக போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கிறது. அதுவும் இந்த அரசாங்கம் வந்து ஆட்சி வந்ததுக்கு பிறகு சென்ற ஆட்சி காலத்திலே சில பகுதிகள் விடுவிக்கப்பட்டாலும் இப்பொழுதும் மறுபடி அந்த காணிகளை திரும்பவும் படைகளுக்காக, இராணுவத்திற்காக, கடற்படையினருக்காக மீட்டு எடுப்பதற்காக நில அளவியலாளர்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதனபடியால் நாங்கள் அனைவரும் இந்த அரசாங்கத்தின் செயல்பாடு, இப்படி நிலங்களை அபகரிக்கின்ற செயல்பாடு, எங்களுடைய சொந்த நிலங்களை எங்களிடம் பெற்றுக்கொள்வதற்காக, எங்களுடைய ஆட்சி உரிமை நிலாற்றுவதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அதற்கான தீர்மானங்களை எடுத்து நாங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய நிலங்களையும் எங்களுடைய மக்களையும் பாதுகாப்பதற்காக, அந்த நிலத்திலே நாங்கள் எங்களுடைய ஆட்சி உரிமை நிலாற்றுவதற்காக செயல்பட எண்ணியிருக்கின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. எங்களுடைய பிரதேசத்தில் இப்பொழுது 3 காணிகள் அளவீடு செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த கிழமை போதி மயானம் பிரேசபையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அதனோடு அண்டிய போதி மயானமானது நில அளவை திணைக்களம் வருகை தந்த சந்தர்ப்பத்திலேயும் பொதுமக்களாலே முழுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இன்று தனியாருடைய காணி இராணுவ முகாம் அமைத்திருக்கப்படுகின்றது. அதே வேளையிலே வள்ளங்கள் வந்திருக்கின்ற பிரதேசம், அதுக்கு முழுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு இன்று வெளியேறியிருக்கின்றார்கள். அதே போல இதிலே 14 ஏக்கருக்கு இராணுவத்தினருக்கு அகரிக்கிற முயற்சிக்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவித்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இதோடு நிறுத்தப்பட வேண்டும், இது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படக்கூடாது என்பது மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இராணுவத்தினர் வருமானம் உழைப்பதற்காகவும் இராணுவ மயமாக்கத்துக்காகவும் காணிகளை சுவீகரித்து வைத்திருக்க எங்களுடைய மக்கள் இன்றும் நடைபெணமாக தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரதேசம் என்பது இன்று இராணுவத்தினர் சுவீகரிப்பதற்கு முயற்சிக்கின்ற பிரதேசம் என்பது
கடற்படைக்காக சுவீகரிக்க முயற்சிக்கப்படுகின்றது. அத்தனை காணி உரிமையாளர்களும் தங்களுடைய எதிர்ப்பினை தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த பிரதேசத்தில் இருக்கிற கடற்தொழில் அமைப்புகள், நில உரிமையாளர்கள் என எல்லோருமே தங்களுடைய எதிர்ப்பை, மக்கள் பிரதிநிதிகள் என எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற நிலைமையிலே இராணுவத்தினர் மீளவும் மீளவும் இந்த பிரதேசத்தை இராணுவ தேவைகளுக்காக சுவீகரிக்க முயற்சிப்பதை நாங்கள் வெண்மையாக கண்டிக்கின்றோம். அடிப்படையிலே எங்களுடைய நிலங்களிலே மக்கள் குடியேற முடியாமல் வெவ்வேறு இடங்களிலும் இடம்பெயர்ந்தவர்களாக இருக்கின்ற நிலைமையிலே இந்த காணிகளை படைத்தரப்பினர் தங்களுக்கு எடுத்துக்கொள்வதிலே எந்த நியாயமும் இல்லை. இவ்வாறான இராணுவ மயமாக்கத்தை நாங்கள் வெண்மையாக கண்டிக்கின்றோம். அதே நேரத்திலே எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே, யாழ்ப்பாண மாவட்டத்திலே 14,000 மேற்பட்டவர்கள் காணி இழந்து காணி அற்றவர்களாக இருக்கையில் இங்கே இருக்கின்ற பொது நிலங்கள் கூட, அரச நிலங்கள் கூட அந்த மக்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் இதுவரை அரச உயர் மட்டங்களிலே ஒழுங்கான முறையிலே எடுக்கப்படவில்லை. அதற்கான குற்றச்சாட்டையும் இங்கே முன்வைக்கின்றோம். எங்களுடைய நிலங்கள் எங்களுடைய மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், எங்களுடைய கடல் எங்களுக்கு தொழில் செய்வதற்கான உரிமை இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். Get out from our homeland. 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 Get out from Get out from Get out from Come on Liam Come on Liam Subhigarikkade 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 Come on Liam Come on Liam Get out from அந்த காணிக்கு சம்பந்தமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அப்படி சொன்னீங்கன்னு சொன்னா அதை நாங்கள் அதை வைக்கலாம். ரெண்டாவது செக்ஷன் மேலெழுந்த வாரியான அளவிலான சந்தந்தங்க மக்களுக்கு விருப்பம் இல்லை, அவர்கள் எல்லாரும் கொண்டு வந்து கடிதம் திரட்டும். நீங்க அந்த ஆட்சியம் செக்ஷன் ஃபைவ் வெளியில விடாது. நாங்கள் பிரதேச செயலகங்களை முடக்குவோம், சர்வே டிபார்ட்மெண்ட்டை முடக்குவோம். இதான் நாங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது. இனிமேல் நாளையிலேருந்து ஏதாவது மூவ் எங்கேயாவது வெளிக்கிட்டோம் என்றால் சர்வே டிபார்ட்மெண்ட் இங்கே தொடர்ச்சியாக இயக்கப்படாமல் நாங்கள் நடத்தும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு உத்தியோகத்தர், எனக்கு தெரியுது. நாங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறதும் கையை காட்டுறது யாருமே பார்த்து தான் உங்களை கலைக்கிறேன். அவருக்கு தான் இந்த கதை, உங்களை பார்க்குறமே முடிய நீங்கள் கவலைப்படக்கூடாது, அவருக்கு தான் எல்லாம். சரி தான், வாரம் போயிட்டு சரி தான்.